வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணையில் 139.5 அடி வரை மட்டுமே தண்ணீரை தேக்க அனுமதிக்க வேண்டும் என கேரள அரசு கோரிக்கை. நீர்மட்டம் குறித்து கண்காணிப்பு குழு முடிவு எடுக்கும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. கட்டட விதிமீறல் மற்றும் ஒலி மாசு ஏற்படுத்தும் மத வழிபாட்டு தலங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு முறையான சுற்றறிக்கை அனுப்ப தலைமை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் கரவை மாடுகளுக்கு கிராக்கி. ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தையில் 1000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை. கடந்த ஒரு வாரத்தில் கறிக்கோழியின் விலை 23 ரூபாய் குறைந்து கிலோ 84 ரூபாயாக நிர்ணயம். விற்பனை சரிவால் விலை தொடர்ந்து குறைக்கப்படுவதாக தகவல். பெரியகுளம் அருகே வராக நதியில் குப்பைகள் கொட்டப்படுவதாக புகார். மாசடைந்த ஆற்று நீரை குடிநீராக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். நாடு முழுவதும் கொரோனா கட்டுப்பாடுகளை வருகிற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. G20 நாடுகளைச் சேர்ந்த நிதித்துறை அமைச்சர்களின் மாநாடு நாளை ரோமில் நடைபெறவுள்ளது. நிலக்கரி மற்றும் மின்சார தட்டுப்பாட்டால் தவிக்கும் சீனாவில் தற்போது டீசலுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வீடு வீடாக சென்று கொரோனா தடுப்பூசி போடும் திட்டத்தை அடுத்த மாதத்திலிருந்து செயல்படுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆண்டு வரை மக்கள் குறைவாக உண்ணும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பாரமுல்லா மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாகிஸ்தான் நாட்டின் வடமேற்கே கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் நடந்த எல்லை கடந்த பயங்கரவாத தாக்குதலில் அந்நாட்டின் 8 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். சீனாவில் குளிர்கால ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கான 100 நாள் கவுண்ட் டவுன் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும்
மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேரள கடலோர பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையில் தண்ணீரின் அளவை 139.5 அடியாக தேக்கி வைப்பது தொடர்பாக கண்காணிப்பு குழு முடிவு எடுக்கும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. கேரளாவில் மழை பெய்து வருவதால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 139 அடிக்கும் கீழாக குறைக்க வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்ற நீதிபதி கன்வில்கர் தலைமையிலான அமர்வுக்கு வந்தது. அப்போது கேரள அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் 142 அடிக்கு மேல் முல்லைப் பெரியாறால் நீரின் அளவை தாங்க முடியாது எனவும் 2 வாரங்களுக்காவது 139.5 அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சேகர் நாப்ரே தண்ணீரின் அளவு குறித்து முடிவெடுப்பது கண்காணிப்பு குழுவிடம் விட்டுவிடலாம் என தெரிவித்தார். இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மேலும் கேரள அரசு விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உரிய கட்டட அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட தேவாலயத்திற்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கையை எதிர்த்து ஈரோடு தொப்பம்பாளையத்தில் உள்ள பெந்தகோஸ்து மிஷன் சர்ச் என்ற அமைப்பு சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன் விசாரணைக்கு வந்தபோது அங்கீகாரம் இல்லாமல் கட்டப்பட்ட கட்டிடத்தை பயன்படுத்த அனுமதிக்கப்படாது என்றும் வழிபாட்டு தளங்களில் தடை செய்யப்பட்ட ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மனுதாரர் கோரிக்கையை நிராகரித்து கட்டட அனுமதி கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து முடிவெடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். மக்களின் மத உணர்வுகளை காரணம் காட்டி ஆக்கிரமிப்பில் ஈடுபடுவது, அதிக ஒலி எழுப்புவது, பிறருக்கு இடையூறு ஏற்படுத்துவது போன்ற விதிமீறல்களை அரசு தீவிரமாக கருத வேண்டும் என உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் வழக்கில் தாமாக முன்வந்து தலைமை செயலாளரை இணைத்த நீதிபதி மத வழிபாட்டு தளங்களின் விதிமீறல்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வகையில் அதிகாரிகளுக்கு முறையான உத்தரவுகளையும் சுற்றறிக்கையையும் பிறப்பிக்க வேண்டுமென உத்தரவிட்டுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வராக நதியில் குப்பைகள் கொட்டப்படுவதால் ஆற்று நீரை குடிநீராக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். வராக நதி ஆற்று நீரை நம்பி 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயம் நடைபெறுவதோடு 10க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளுக்கு உரை கிணறுகள் அமைத்து குடிநீர் ஆதாரமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் ஜெயமங்கலம் ஊராட்சி பகுதிகளில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை அருகே உள்ள வராக நதி ஆற்றில் கொட்டி குப்பை கிடங்காக மாற்றி வருகின்றனர். இதனால் மண் வளம் கெடுவதுடன் பொதுமக்களின் உடல் நலத்திலும் பாதிப்பு ஏற்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இனியாவது ஊராட்சி நிர்வாகம் ஆற்றில் குப்பைகளை கொட்டாமல் தடுத்து ஆற்று நீரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தானியங்களை கொண்டு செய்யப்படும் இனிப்பு வகைகள், சாலையில் சண்டையிட்டுக் கொண்ட காட்டு யானைகள், மழையால் அதிகரித்துள்ள வாழை சாகுபடி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், மாமல்லபுரம், திருக்குழுக்குன்றம், திருப்போரூர் போன்ற பகுதிகளில் இடி மின்னலுடன் விட்டுவிட்டு மழை பெய்தது. இதனால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மழையில் நனைந்தவாறும் சிலர் கொடைபிடித்தவாறும் பள்ளிகளுக்கு செல்வதை காண முடிந்தது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மதிய நேரம் இரவு போல் காட்சி அளித்ததால் வாகனங்கள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டு சென்றனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் கறவை மாடுகளுக்கு கிராக்கி ஏற்பட்டுள்ளது.
ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தைக்கு 50 எருமைகள், 650 கலப்பின மாடுகள், 300 ஜெர்சி மாடுகள், 100 வளர்ப்பு கன்றுகளை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இதில் எருமைகள் 16,000 முதல் 34,000 ரூபாய்க்கும், கருப்பு வெள்ளை மாடு 22,000 முதல் 46,000 ரூபாய்க்கும், நாட்டு மாடு 40,000 முதல் 72,000 ரூபாய்க்கும், வளர்ப்பு கன்றுகள் 6,000 முதல் 14,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட 1,000-க்கும் மேற்பட்ட மாடுகள் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனையானது. தற்போது பரவலாக மழை பெய்து வருவதால் தீவனத்திற்கு பிரச்சினை இருக்காது என்றும், இதனால் கறவை மாடுகள் வரத்து அதிகரித்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். கடந்த 7 நாட்களில் கறிக்கோழி விலை கிலோ 23 ரூபாய் குறைக்கப்பட்டு உயிருடன் 1 கிலோ 84 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புரட்டாசி மாதம் முடிந்தவுடன் கறிக்கோழி விலை உயர்த்தப்பட்டு கடந்த 20ஆம் தேதி உயிருடன் 1 கிலோ 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. விற்பனை மந்தமாக இருந்த நிலையில் அதிக அளவு கோழிகள் தேக்கமடைந்ததால் விற்பனையை அதிகரிக்கும் நோக்கில் கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து விலையை குறைத்து வருகின்றனர். கடந்த 1 வாரத்தில் 19 ரூபாய் குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் கிலோவுக்கு 4 ரூபாய் விலை குறைத்து உயிருடன் கோழி 1 கிலோ 84 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனையில் 1 கிலோ கோழி 110 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் மாப்பிள்ளை சம்பா, ஆத்தூர் கிச்சடி சம்பா ஆகிய அரிசி வகைகளை கொண்டு செய்யப்படும் பலகாரங்களை மக்கள் விரும்பி வாங்கி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் உள்ள இயற்கை அங்காடியில் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் மாப்பிள்ளை சம்பா அரிசி, ஆத்தூர் கிச்சடி சம்பா அரிசி ஆகியவற்றை கொண்டு செய்யப்பட்ட முறுக்கு, அதிரசம் உள்ளிட்டவைகளையும், சாமை, திணை, வரகு, பாசிப்பயரை கொண்டு தயாரிக்கப்படும் லட்டு வகைகளையும் விற்பனைக்கு வைத்துள்ளனர். தங்கள் தோட்டத்தில் இயற்கை முறையில் விளைந்த தானியங்களை கொண்டு பலகாரங்கள் செய்யப்படுவதாக தெரிவிக்கிறார் அங்காடியின் உரிமையாளர் முருகேசன். ஒரு 2 தலைமுறைகளாக நமது குழந்தைகள் நமது பாரம்பரிய உணவுகளிலிருந்து ரொம்ப தூரம் ஒதுங்கி போயிட்டாங்க. அதை மீட்டெடுக்கிறதுக்காக முறுக்கு, அதிரசம், பாசிப்பெயர் லட்டு, சாமை, திணை, வரகு, குதிரவாளி இவைகளிலிருந்து லட்டு உருண்டை, 33 வகையான பொருள்கள், நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய 33 விதமான பயிர்கள், தானியங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்றிணைத்து ஒரு சத்து மாவு செய்கிறோம். அந்த சத்து மாவுலேருந்து பால்கோவா, கோவான்னு சொல்லி ஒன்று பண்ணுறோம். இதெல்லாம் எங்களுடைய ஸ்பெஷல் ஸ்வீட்டு. சத்து மாவை கொண்டு தயாரிக்கப்படும் இனிப்பு வகைகள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவிக்கிறார் முருகேசன். நம்மளுடைய பாரம்பரியமான அதிரசம், முறுக்கு போன்ற பொருள்களை இந்த இடத்துல நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இது கடந்த 20-30 வருடங்களாக பேக்கரி ஐட்டங்களில் பழகி போன மக்களுக்கு, சளிச்சு போன மக்களுக்கு இது ஒரு மாற்றாக, ஒரு தீர்வாக இன்றைக்கி பெரிய கேரியர் ஜாப்பில் இருக்கக்கூடிய வக்கீல், ப்ரொஃபஷனலாக இருக்க பெரிய பெரிய ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய வக்கீல், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் எல்லாருமே இதை வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த பொருள்களை விரும்பி வாங்குறாங்க. முறுக்கு, அதிரசம், லட்டு உள்ளிட்ட இனிப்பு வகைகள் தயார் செய்யும் பணியில் மும்முரமாக தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆர்டர் நிறையா வருது. முன்னைய விட இப்போ வேலை கொஞ்சம் நிறையா, ஆர்டர்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. இயற்கை விவசாயங்கிறதுனால, அந்த இயற்கை ஐட்டங்கிறதுனால நிறையா வருது. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை வழிமறித்து நின்றபடி காட்டு யானைகள் ஜாலியாக சண்டையிட்டுக் கொண்ட வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. சத்தியமங்கலம் அடுத்துள்ள ஆசனூர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 2 காட்டு யானைகள் தனது குட்டியுடன் வாகனங்களை வழிமறித்து நின்றபடி ஜாலியாக சண்டையில் ஈடுபட்டன.
அவை தங்களது தும்பிக்கையால் அன்புடன் சண்டையிட்டபடி சுமார் அரை மணி நேரம் சாலையில் நின்றதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. பின்னர் யானைகள் வனப்பகுதிக்குள் சென்றதை தொடர்ந்து வாகனங்கள் புறப்பட்டு சென்றன. சாலையின் நடுவே காட்டு யானைகள் ஜாலியாக விளையாடிய காட்சியை வாகன ஓட்டிகள் கண்டு ரசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் தொடர் மழை காரணமாக நடப்பாண்டில் வாழை சாகுபடி அதிகரித்துள்ளது. ஒரு ஏக்கரில் வாழை சாகுபடி செய்ய 150,000 ரூபாய் வரை செலவாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இப்பகுதியில் அறுவடை செய்யப்படும் வாழை இலைகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. அதேபோல இங்கு விளையும் பூவன், தேன், மந்தன், கற்பூரவள்ளி, செவ்வாழை, ரஸ்தாலி ஆகிய வாழை ரகங்கள் உள்ளூர் தேவை போக சென்னை, பெங்களூரு, புதுச்சேரி மற்றும் கேரளா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அனுப்பப்படுகின்றன. விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் செய்து வருவதால் நடப்பாண்டு விளைச்சல் அதிகரிக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வயது முதிர்வின் காரணமாக 19 வயது பெண் சிங்கம் உயிரிழந்துள்ளது. இதேபோல் 5 நெருப்பு கோழிகளும் உயிரிழந்துள்ளது. 5 நெருப்பு கோழிகளும் ஒரே நாளில் உயிரிழந்துள்ளதால் இறப்பிற்கான காரணம் குறித்து அறிந்து கொள்ள பூங்கா நிர்வாகம் பிரேத பரிசோதனை செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள புளியம்பாரி பகுதியைச் சேர்ந்த வீரம்மா என்பவரது வீட்டிற்குள் நள்ளிரவு நுழைந்த யானை கூட்டம் வீட்டை சேதப்படுத்தியதோடு அங்கிருந்த அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களையும் சேதப்படுத்திவிட்டதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். காண்போரின் கவனத்தை கவர்ந்த கல்லூரி மாணவர்கள், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மாவு மில் உரிமையாளர்கள், சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். விவசாய நிலத்தில் படையெடுக்கும் பறவைகள் மண்ணில் இருக்கும் புழு பூச்சிகளை அழித்து நடவு பணிக்கு உதவுகிறது என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் 200,000 அதிகமான ஏக்கரில் சம்பா பயிர் தற்போது சாகுபடி தொடங்கியுள்ளது. உழவு பணியின்போது மண்ணில் இருக்கும் தேவையற்ற பூச்சி மற்றும் புழுக்கள் வெளியே வரும்போது கூட்டம் கூட்டமாக பறவைகள் வந்து உணமாக்கிக் கொள்கிறது. இதனால் விவசாய நிலத்தில் இருக்கும் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் புழுப்பூச்சி வகைகள் அழிகிறது. நிலத்தில் இருக்கும் பூச்சிகளை இதுபோல் பறவைகள் வந்து உணவாக்கிக் கொள்ளவில்லை என்றால் அந்த பூச்சிகள் நிலத்திலேயே இனப்பெருக்கம் செய்து பயிரின் வேர்களை உணவாக்கி பயிரை சேதப்படுத்திவிடும். இதையெல்லாம் பறவைகள் தடுத்து விவசாயிகளுக்கு உதவுகின்றன என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். அதே சமயத்தில் ஒரு சில இடங்களில் பறவைகளை சில சமூக விரோதிகள் வேட்டையாடி வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வழியில் கிடந்த பணத்தை எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஏழை மாணவர்களுக்கு போலீசார் பாராட்டி பரிசு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழச்சிவல்பட்டியைச் சேர்ந்த நண்பர்களான அஜித் மற்றும் விக்னேஷ் கல்லூரி 2ஆம் ஆண்டு மாணவர்களான இவர்கள் காரைக்குடிக்கு புத்தாடைகள் வாங்க வந்துள்ளனர். அப்போது வழியில் கீழே 50 ரூபாய் பணக்கட்டு ஒன்று கிடப்பதை கண்டனர். அப்பணத்தை காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பணத்தை பெற்றுக்கொண்ட காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் மாணவர்களின் நேர்மையை பாராட்டி பேனாக்களை பரிசளித்தார். சக காவலர்களும் மாணவர்களை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் செலம்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகின்றது. இதனால் நீர்வரத்து இன்று காணப்பட்ட ஓடைகளில் நீர்வரத்து துவங்கியது. இதனிடையே சிறு சிறு ஓடைகளில் வரும் நீர் ஒன்றாக சேர்ந்து செலும்பாற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. செலும்பாற்றில் வரும் நீரை பெரியகுளம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்ட கண்மாய்களில் நீரை நிறைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் அருகே உள்ள அய்யலூர் கிராமத்தில் ஆட்டுச்சந்தை ஒவ்வொரு வாரம் வியாழனன்று நடைபெறும்.
இந்நிலையில் தீபாவளியை முன்னிட்டு நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் சுமார் 10,000 மேற்பட்ட ஆடுகள் மற்றும் கோழிகள் விற்பனைக்கு வந்தன. கடந்த சில மாதங்களாக ஆடுகள் விற்பனை மந்தமாக இருந்து வந்த நிலையில் தற்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆடு கோழிகள் வரத்து அதிகரிப்பால் விலை குறைவாக விற்பனையானது. 10,000 விற்பனையாகும் ஆடுகள் 7,000 ரூபாய் முதல் 8,000 ரூபாய் வரை விற்பனையானது. இந்த ஆட்டுச்சந்தையில் சுமார் 1 கோடி ரூபாய் வரை விற்பனையானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் ராமநத்தம் பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டண கழிப்பறையில் கழிவுநீர் தொட்டி மூடப்படாமல் திறந்த நிலையில் குளம் போல் கழிவுகளை தேக்கி வைத்துள்ளனர். இதனால் அங்கு வருபவர்களின் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் கழிவுநீர் தொட்டியை முறையாக அமைத்து பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கரூரில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணித் திட்ட ஒருங்கிணைப்பில் வெண்ணைமலை பகுதியில் கல்லூரி மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 8 உறுப்பு கல்லூரிகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சுவாமி கோவில் சுற்றுப்புறத்தில் உள்ள மக்கும் குப்பை, மக்காத குப்பை உள்ளிட்டவற்றை பிரித்து சேகரித்து அவற்றை ஊராட்சி தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைத்தனர். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் மாவு அரைக்கும் ரைஸ் மில்லுக்கு பொதுமக்களின் வருகை குறைந்துள்ளதால் ரைஸ் மில் உரிமையாளர்களும் அங்கு பணியாற்றும் தொழிலாளர்களும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தீபாவளி பண்டிகைக்கு முன்பாகவே பலரும் தங்கள் வீடுகளிலேயே அதிரசம், முறுக்கு உள்ளிட்ட பலகாரங்களை செய்ய தொடங்குவர். பலகாரங்களை செய்வதற்காக தேவையான பொருட்களை இல்லத்தரசிகள் தாங்களாகவே தயார் செய்ததால் பண்டிகை காலங்களில் மாவு மில்களில் வியாபாரம் அமோகமாக இருந்தது. ஆனால் தற்போது பலகாரங்களை கடைகளில் வாங்குவதும் ரெடிமேட் உணவுப் பொருட்களை வாங்கி சமைப்பதும் மக்களிடையே அதிகரித்து வருவதால் மாவு மில்லின் தேவை குறைந்து வருகிறது என்றே சொல்லலாம். கொரோனானதுனால மக்கள்கிட்ட வந்து ஒரு இதா இது பண்ணி யாரும் வந்து அரைக்க கொள்ளவோ இதுவோ முன்னாடி மாதிரி உள்ள ஒரு இது ஈர்ப்பு இல்லாம இருக்கு. முன்னாடிலாம் ஆயுத பூஜை முடிஞ்ச உடனே அடுத்த நிமிஷம் மக்கள் வந்து கூட்டமா வந்துருவாங்க, எல்லாரும் வந்து அரைச்சிட்டு போங்க ஜட்டுங்கட்டு. இப்ப யாருமே அந்த இதெல்லாம் இது பண்ற கிடையாது. பாக்கெட்டு ஆர்டர் கொடுத்து கடைகள்ல ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இது நவீன காலம் ஆகிப்போச்சு. இதுதான் இன்னைக்குள்ள நடைமுறை. மாவு அரைக்க வரும் மக்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளதால் தங்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரைஸ் மில்லில் பணியாற்றுபவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ வந்து முத மாதிரி இல்லை. முத வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே நாங்கள் நிறைய அரைக்க முடியாது எங்களால். அதாவது டயத்துக்கு சண்டை வரும், ஆளுங்களுக்குள்ளே போட்டி வரும், எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டுட்டு அரைப்பாங்க. அப்போல்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்கும். இப்போ போன வருஷம் ஓரளவுக்கு இருந்துச்சு, இந்த வருஷம் ரொம்ப டல்லாக இருக்குது. மக்கள்கிட்ட காசு இல்லாத ஒரு காரணம், ரெண்டாவது கொரோனா இன்சிடெண்ட், அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ மழைக்காலமாக இருக்கிறதுனாலையும் மக்கள் வந்து அதிகமாக வரல. இனிமேல் தான் வருவாங்க. அதாவது கையில் காசு இல்லாத சில பேர் போனஸ் வாங்கினதுக்கப்புறம் ஜாமான் வாங்கிட்டு வருவாங்க. இனிமேல் கூட்டம் ரன் ஆகுமான்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் இப்போதைக்கு போன வருஷம் மாதிரி இப்போ இல்லை. முன்னாடிலாம் நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய மக்கள் இது நிறைய பேர் வந்து உடலாலையும் மனதாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர். ரெண்டாவது ரெடிமேடாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனாலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. முன்னாடியெல்லாம் பரபரப்பானாக்க நிற்கவே நேரம் இருக்காது, எல்லாரும் அப்படியே மிஷினை விட வேகமாக விளாட்டுருப்போம். நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ லேபர்ஸ் எல்லாருமே ஓனர்லேருந்து லேபர்ஸ்லேருந்து அவ்வளோ பேரும் எல்லாருமே கண்டினியூவாக வேலை இருக்கும். அதாவது காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நைட்டு 8 மணி வரைக்கும் கண்டினியூவாக வேலை பார்த்துட்டே இருப்போம். சாப்பிட கூட ஒரு ஆள் போய் தான் ஒரு ஆள் வருவோம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்தளவுக்கு இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து அந்தளவுக்கு இல்லை. திருவள்ளூரில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதோடு வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வருவதாக அப்பகுதியினர் புகார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் மேல் சிகிச்சைக்காக நோயாளி ஒருவர் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்துச் செல்லப்பட்ட போது சாலையில் சுற்றித் திரியும் மற்றும் படுத்திருந்த மாடுகளால் ஆம்புலன்ஸ் வாகனம் செல்ல முடியாமல் ஓட்டுநர் மற்றும் நோயாளி பெரும் சிரமம் அடைந்துள்ளனர்.
இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் அவசர தேவைகளுக்கு கூட வாகனங்கள் செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த பொதுமக்கள் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் சாலையில் விடும் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் ஆகியோர் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையிலும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதால் தங்களுக்கு வேதனை அளிப்பதாக வாகன ஓட்டிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பெரம்பலூரில் மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட கழிவுகள் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்டிருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நோய் தொற்று ஏற்படுவதை தடுக்க அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் எதிர்புறம் குடியிருப்புகள் இருக்கும் பகுதியில் மருத்துவ கழிவுகள் இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக குப்பைகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து முக்கிய ஊர்களுக்கு செல்லும் பிரதான சாலை சமீபத்தில் பெய்த மழையால் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை போன்ற முக்கிய ஊர்களுக்கு செல்லும் பிரதான மாநில நெடுஞ்சாலை சமீபத்தில் பெய்த மழையால் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. தினமும் நூற்றுக்கணக்கான பேருந்துகளும் ஆயிரக்கணக்கான இருசக்கர வாகனங்களும் கடந்து செல்லும் பிரதான சாலை மோசமான நிலையில் உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து காரைக்குடி நகராட்சி நிர்வாகத்தினரிடம் கேட்டபோது சாலை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். திருப்பூர் மாநகராட்சி வாவிப்பாளையம் அரசு பள்ளியில் கெட்டுப்போன முட்டைகளை முறையாக பராமரிக்காமல் இருந்த பள்ளியின் சத்துணவு அமைப்பாளர் மகேஸ்வரி என்பவரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வதந்திகளை பரப்பினால் நடவடிக்கை எடுக்கும் வனத்துறையினர் துரிதமாக செயல்பட்ட காவலருக்கு குவியும் பாராட்டு. லஞ்ச ஒழிப்புக்காக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி உள்ளிட்ட செய்திகளை தற்போது விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். ஆந்திராவில் தேசிய நெடுஞ்சாலையை முதலை ஒன்று நகர்ந்து சென்று கடக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆந்திர மாநிலம் விஜயநகரம் போடப்பள்ளியில் உள்ள ஒடிசா தேசிய நெடுஞ்சாலையில் முதலை ஒன்று கடந்து செல்லும் காட்சியை வாகன ஓட்டி ஒருவர் படம் பிடித்துள்ளார். சாலையின் இடதுபுற ஓரத்திலிருந்து நெடுஞ்சாலையை கடந்து சென்ற முதலையை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இதையடுத்து முதலை நெடுஞ்சாலையை கடந்து சென்ற பின்னர் வாகனங்கள் அனைத்தும் இயக்கப்பட்டன. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் விழுப்புரம் காட்பாடி தனியார் கல்லூரியைச் சேர்ந்த சுமார் 300 மாணவிகள் வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கோட்டையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கோட்டையை சுற்றி பார்க்க வரும் சுற்றுலா பயணிகள் வீசி செல்லும் குப்பைகளையும் வாட்டர் கேன் மற்றும் அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள செடிகளையும் அப்புறப்படுத்தினர். இந்த தூய்மை பணியை அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் சரவணன் தொடங்கி வைத்தார். மேலும் இனிவரும் சுற்றுலா பயணிகள் குப்பைகளை வீசி செல்லாமல் கோட்டையை சுத்தமாக வைக்க உதவ வேண்டும் என்றும் மாணவிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் புலி ஒன்று உலா வருவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வெளியான நிலையில் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று வனத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சென்னை பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் உள்ள கோவிலில் சாமி கும்பிட்டுக் கொண்டிருந்த மூதாட்டையின் புடவையில் பிடித்த தீயை துரிதமாக செயல்பட்டு அணைத்த போக்குவரத்து காவலர் செந்தில்குமாருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. புதுச்சேரியில் லஞ்ச ஒழிப்பு வாரத்தை ஒட்டி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் பதாகைகளை ஏந்தியவாறு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தீபாவளி நெருங்குவதையடுத்து பெரம்பலூரில் உள்ள பட்டாசு கடைகளில் விதிமுறைகள் சரியாக கடைபிடிக்கப்படுகிறதா என
தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். விதிமீறல் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் புதிய பரிமாணம் அடைந்த AY4.2 கொரோனாவால் இரண்டு நபர்கள் பாதிப்படைந்துள்ள நிலையில் மக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் பழங்குடியின மாணவர்கள் வசிக்கும் கிராமங்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர் நசாருதீன் நேரடியாக சென்று மாணவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் எரிப்பாளையத்தில் உள்ள ஏடிஎம் மையத்திற்குள் நுழைந்த முகமூடி அணிந்த கொள்ளையர் ஒருவர் இயந்திரத்தை உடைக்க முயற்சித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. உடுமலைப்பேட்டை போலீசார் சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள வாழப்பந்தல் கிராமத்தில் ஸ்ரீ பச்சையம்மன் ஆலய வணிக வளாகம் கட்டடத்தை தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக படவீடு கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில் யானை லட்சுமிக்கு தனியார் நிறுவனம் மூலம் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நீச்சல் குளத்தையும் அவர் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மதுவிலக்கு அமலாக்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதுச்சேரி மாநில மதுபாட்டில்கள் மற்றும் சாராயத்தை போலீசார் மண்ணில் ஊற்றி அழித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தீயணைப்புத்துறை மற்றும் வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் விபத்தில்லா தீபாவளி கொண்டாடுவது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் ஊத்தங்கரை ரேணுகா பாரா மெடிக்கல் மாணவர்கள் மற்றும் ஐடிஐ மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகை இன்னும் சில தினங்களில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் பாதுகாப்பான முறையில் பட்டாசுகள் வெடிப்பது குறித்த செயல்முறை விளக்கத்தை கரூர் மாவட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் பள்ளி மாணவர்களுக்கு அளித்தனர். தஞ்சை காந்திஜி சாலையில் உள்ள பிரபல துணிக்கடை வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை இரண்டு இளைஞர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து தஞ்சை மேற்கு காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.